எபிசோட ஸ்டார்டிங் சைன்ல ஹோம் டவுன்ல இருந்து வந்த லியான்ஸ் அவங்கள ரூம்மேட்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி வேலன்ஸ் டேக்கு நீயும் சூஃபாங் ஹோம் டவுனுக்கு போனீங்களே அங்க என்னதான் நடந்துச்சுன்னு கேட்க சூஃபாங்கோட பேரண்ட்ஸ்ட எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்து தெரியும் எங்களோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அந்த டைம்ல லியான்ஸிக்கு ஒரு கால் வருது லியான்ஸும் அந்த கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த கால்ல யாருமே பேசல லியான்ஸையும் யாரு என்னன்னு கேட்டுட்டு இருந்தா லைன்ல யாருன்னே தெரியாத அந்த ஸ்ட்ரேஞ்சர் காலை கட் பண்ணிடுவான் கட் பண்ண அடுத்த சீன்ல ஜெங்குக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் வரப்போது ஜெங் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஜெங் எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆனதால ராங் யூனிவர்சிட்டிலே கேமிங் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜெங் ஆசைப்பட்ட மாதிரி லியான்ஸி படிக்கிற ராங் யூனிவர்சிட்டிலேயே ஜெங்குக்கு கேமிங் டெவலப்மெண்ட்ல சீட் கிடைச்சிருச்சு ஜெங் அதை அவன் கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி சொல்ல என் கிளாஸ்ல அடாவடி பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்ப ஒரு ஸ்மார்ட் பாய் ஆயிட்டான் அவனுக்கு ராங் யூனிவர்சிட்டியில சீட்டும் கிடைச்சிருக்கு ஜெங் ராங் யூனிவர்சிட்டியில என் பொண்ணு படிக்கிறா உனக்கு எதுவும் ஹெல்ப் அதையும் புரியல நடக்க அதுல நம்மளோட டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போது போன தடவை ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த அதே டீம் அதுல கலந்துக்குவாங்க இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கணும் அதுக்கு ஃபோக்கஸா ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சூஃபாங் லியான்ஸ் மீட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரப்போது அதுல மறுபடியும் எங்களோட மோதின அதே டீமோட மோத போறோம் கண்டிப்பா இந்த தடவை எங்களால ஜெயிக்க முடியுமான்னு சூஃபாங் கேட்க லியான்ஸியும் சூஃபாங் நீ தான் இந்த தடவை வின் பண்ண போறான்னு பேசிட்டு இருக்க அந்த டைம்ல மறுபடியும் லியான்ஸி கால் வருது அட்டன் பண்ணி பேசினா லைன்ல யாருமே பேச மாட்டாங்க அப்ப டக்குன்னு காலும் கட் ஆகுது இதே மாதிரி லியான்ஸிக்கு அடிக்கடி கால் போறது ஆனா லைன்ல யாரும் பேச மாட்டாங்க லியான்ஸி சூஃபாங்கிட்ட அடிக்கடி ஒரு கால் போறது யாருமே பேச மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க சூஃபாங் அது யாரா இருக்கும்னு கேட்க லியான்ஸும் இது கண்டிப்பா உன லைக் பண்ண அந்த சீனோட வேலையதான் இருக்கும்னு சூஃபாங்கிட்ட சொல்ல சூஃபாங் அப்ப திடீர்னு லியான்ஸே கிஸ் பண்ணிடுவான் இப்ப அதோட சீனை கட் பண்ண ஒரு மோட்டார் பைக் ரேஸ் டிராக்க காட்டுறாங்க லியாங்கும் அதே இடத்துல பைக் பிராக்டிஸ் பண்ண வர லியாங் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஜெங் அங்கேயே ஒரு கிளப் ஜாயின் பண்ணிடுவான் ஜெங்கு பார்த்த லியாங் நீ இங்க என்ன பண்ற உனக்கும் பைக் ரேஸுக்கும் சம்பந்தமே இல்லையே நான் இங்கதான் வேலை பாக்குறேன் நான் பைக் ரேஸ் ஓட்ட மாட்டேன் ஆனா இங்க ரேஸ்ல இருக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல லியாங்கும் இந்த ஜெங் நமக்காக இங்க ஜாயின் பண்ணு புரிஞ்சுக்க இப்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது லியாங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க லியாங்கோட பைக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடும் லியாங் மயக்கத்துல இருக்க லியாங்கோட நிலைமையை பார்த்து ஜெங் பயந்து போயிடுவான் லியாங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க லியாங்க ஆக்சிடென்ட் நடக்கும் போது கால் அடிபட்டதால இப்ப சர்ஜரி நடக்குது சர்ஜரி முடிஞ்சு லியாங்க ஆபரேஷன் ரூம்ல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு போறாங்க ஜெங் தான் கூட இருந்து கேர் பண்ணிக்க மயக்கத்துல இருக்க லியாங்கு கான்சியஸ் வருது லியாங்கு கான்சியஸ் வந்தவுடன் உங்க காலை பார்க்க கிளம்புறாரு இந்த டைம்ல நீ கண்டிப்பா சூஃபாங்கோட தான் இருக்கணும் சொல்ல கட் பண்ணா இப்ப யூனிவர்சிட்டில இருந்து ஆர்ச்சர் பிளேயர்ஸ் எல்லாருமே காம்படிஷன் நடக்க போற இடத்துக்காக கிளம்புறாங்க அப்ப சூஃபாங் கோச்சிட வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சொல்ல அப்ப அதே டைம்ல கரெக்டா லியான்ஸி
தெரியும். சூஃபாங் சென்ட் ஆஃப் பண்ண வர சூஃபாங்கிட்ட, நீ தான் இந்த டைம் நடக்க போற மேட்ச்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நீவை பார்த்து காம்படிஷனோட ஃபுல் ஃபோக்கஸும் சூஃபாங் மேலதான் இருக்கணும். ஜென்ன ஃபோக்கஸ் பண்றங்க பேர்ல சூஃபாங் மேல இருந்து உன் கவனத்தை எடுத்துறாதன்னு சொல்ல நீவும், நீ சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு, எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இப்ப மொத்த டீமும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா பிளேயர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண, அடுத்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொரு பிளேயரா டெர்மினேட் ஆக வழக்கம் போல லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் சூஃபாங்கும் போன தடவை சூஃபாங்கோட லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் வந்த டிங்கிங்கிற பிளேயருக்கு தான் மேட்ச் நடக்குது. சூஃபாங் உள்ளாடுறது லியான்சி பாக்கணுங்கிறதுக்காக நீ அவளோட போன்ல வீடியோ கால் ஆன் பண்ணிடுவா. சூஃபாங்கும் டிங்கிங்கிற அந்த பிளேயருக்கும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் இப்ப லாஸ்ட் 1 இயர் தான் சான்ஸ் இருக்கு. டிங்கியோட டைம் முடிய இப்ப சூஃபாங்கோட டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் 1 இயர் தான் இருக்கு. சூஃபாங் போக்கஸ் பண்ண ட்ரை பண்றான், ஆனா சூஃபாங்கால கரெக்டா டார்கெட்ட போக்கஸ் பண்ண முடியல. எப்படியே சூஃபாங் லாஸ்டோட போக்கஸ கண்ட்ரோல் பண்ணி கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஏரவை ஷூட் பண்ண அந்த ஏரவும் கரெக்டான பாயிண்ட்ல பட்டுறது. சூஃபாங்கோட டீம் வின் பண்ணிடுவாங்க. ஆனா சூஃபாங் மட்டும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கான். அந்த டைம்ல தான் லியான்சி சூஃபாங் கால் பண்ணி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் இந்த ஈரோட நேஷனல் சாம்பியன் சொல்லி இன்டர்நெட்ல போஸ்ட் போட போறேன்னு சொல்ல, இன்னும் காம்படிஷன் கம்ப்ளீட் ஆகல, அது வரைக்கும் பொறுமையாருன்னு சூஃபாங் சொல்றான். அந்த டைம்ல தான் டிங்கிங்கிற அந்த பிளேயர் வந்து சூஃபாங்கோட ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். சூஃபாங் அந்த பிளேயர்கிட்ட பேசிட்டு வந்து மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சூஃபாங்கோட கரெக்டா போக்கஸ் பண்ணி ஏரவை ஷூட் பண்ண முடியல. ஜென்னு குவான் அதை பார்த்துட்டு சூஃபாங் ஏன் கரெக்டா டார்கெட்ல ஷூட் பண்ண மாட்டான், ஏதோ ஒன் தப்பா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க கோச் வந்து சூஃபாங் மீட் பண்ணி நாளைக்கு நடக்க போற மேட்ச்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணாத நீ டயர்ட் ஆயிருவ, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சூஃபாங் எதுவுமே புரியல, ஏன் என்னால கரெக்டா டார்கெட் பண்ண முடியலன்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. சூஃபாங்கும் அவரோட டீமுக்கும் செகண்ட் டே காம்படிஷன் நடக்குது. சூஃபாங் அவன் டீமோட காம்படிஷன்ல ஒவ்வொரு லெவலா ஒன்னா போக சூஃபாங்கால கரெக்டா போக்கஸ் பண்ண முடியல. காம்படிஷன்ல ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்ண ஜென் அதை பார்த்துட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க சூஃபாங் இல்லைன்னு சொல்லுவான். ஏறவ டார்கெட் பண்ணும்போது சூஃபாங்கோட மைண்ட் ஃபுல்லா அவரோட கோச் சொன்னது, லியான்ஸ் இந்த காம்படிஷனை பத்தி பேசினது, அவரோட டீம் காம்படிஷன்ல சூஃபாங்கால வின் பண்ண போறதா பிலீவ் பண்றது, இதெல்லாம் இந்த காம்படிஷன் வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு டிப்ரெஷனால சூஃபாங்கால கரெக்டா போக்கஸ் பண்ண முடியல. வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல லாஸ்ட் இயரவும் மிஸ் பண்ணிடுவான். அதனால டிங்கிங்கிற அந்த பிளேயரும் அவரோட டீம் தான் குரூப் மேட்ச்ல வின் பண்றாங்க. சூஃபாங்க எதுவுமே புரியல, என்னால ஏன் கரெக்டா டார்கெட் பண்ண முடியலன்னு கன்ஃபியூஷன்ல அங்கிறது போக ஜென் சூஃபாங் வந்து உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக ஏரோ மிஸ் பண்ண உன்னால டீம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்ப டிங்கி சூஃபாங் வந்து நான் இன்னும் சில மேட்சுகளோட பிளே பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ பெட்டரா தான் பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிறது போக ஜென் நேத்து சூஃபாங்க டியாங் கூட பேசினதை பார்த்துட்டு சூஃபாங் வேணுட அவனோட இண்டிவிஜுவல் மேட்ச்ல பிளே பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதால குரூப் டோர்னமெண்ட்ல ராங்கா ஏரோ ஷூட் பண்ணி டிங்கி ஹிங்கிற அந்த பிளேயரோட ஒன்னா சேர்ந்து மொத்த டீமே அவுட் ஆகினியான்னு கேட்க, ஆனா சூஃபாங் எதை வேணாலும் திங்க் பண்ணிக்கோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிறது போக இப்ப மொத்த டீமும் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. லியான்சி நம்ம டீம் தான் இந்த தடவை வின் பண்ணுவாங்கன்னு அவங்களை வெல்கம் பண்ண நினைக்க எல்லா பிளேயர்ஸும் சேடா போறாங்க. சூஃபாங் லியான்சிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போக, நீயும் காம்படிஷன்ல நம்ம டீம் வின் பண்ணலன்னு சொல்றா. யூனிவர்சிட்டிக்கு வந்து சூஃபாங் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண சூஃபாங்கால கரெக்டா டார்கெட் பண்ண முடியல, இது எதுவுமே தெரியாத பிளேயர் சூஃபாங் வேணும்னே தான் அவன் இண்டிவிஜுவல் மேட்ச்ல வின் பண்ண மொத்த டீமே குரூப் மேட்ச்ல தோக்க வச்சதான் நினைக்கிறாங்க. மொத்த டீமும் காம்படிஷன்ல தோத்ததுக்கு முக்கியமான காரணம் சூஃபாங் தான் சொல்ல, சூஃபாங் கோவத்துல நான் வேணும் தான் அவுட் ஆகினேன், எனக்கு இனிமேல் ஆர்ச்சராக விருப்பம் இல்ல, இனிமேலோட போக்கஸ் செடியதான் இருக்குன்னு சொல்ல சூஃபாங் வேணும்னு சீட்டிங் பண்ண தான் நினைச்சு ஜென் நான் இந்த ஆர்ச்சர் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே இதுல யாரும் சீட் பண்ண முடியாதுன்னு திறமையை வச்சு மட்டும் தான் வின் பண்ண முடியும்னு, ஆனா சூஃபாங் எல்லாத்தையும் பொய்யாகிட்ட இனிமேல் நீ ஆர்ச்சர் ஆகிறதுக்கான எந்த ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சூஃபாங்கோட ஆரோ எல்லாம் கீழே போட இப்ப நியூவை காட்டுறாங்க. நியூ லியான்சி மீட் பண்ணி சூஃபாங் டீமை விட்டு போயிட்டான்னு சொல்ல உடனே லியான்சி சூஃபாங் மீட் பண்ணி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக டீமை விட்டு போன, ஏன் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலன்னு கேட்க, லியான்சி நீ டீமை விட்டு லீவ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, இப்ப நேஷனல் சாம்பியன் இண்டிவிஜுவல் மேட்ச்ல நான் வின் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஒழுங்கா படிக்க போறேன்னு சொல்ல லியான்சிக்கு அது பிலீவ் பண்ற மாதிரி இல்ல. சூஃபாங்க பத்தி லியான்சிக்கு நல்லாவே தெரியும், டேட் நைட்னு சூஃபாங் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ணுவான், சடனா ஒரு நாள் ஆர்ச்சராக விருப்பமே இல்லைன்னு சொல்ல லியான்சிக்கு சூஃபாங் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறானே உண்மையை சொல்றா. சூஃபாங்கோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் இனிமேல் ஆர்ச்சராக போறதுலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக கட் பண்ண இப்ப லியான்சியோட ரூம் கட்டுறாங்க. இந்த வருஷம் நம்மளோட ஃபைனல் இயர், அதனால லியான்சி என்னோட ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாப் ஃபைன் பண்ண போறேன்னு சொல்ல, அப்ப நீயும் லியான்சிட்ட சூஃபாங் இப்ப எப்படி இருக்கான், நீ மறுபடியும் ஒரு வாட்டி சூஃபாங்க பேசுன்னு சொல்ல கட் பண்ண இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க லியாங்க ஜெங் தான் கூட இருந்து கேர் பண்ணிக்க, லியாங்க அடிப்பட்ட நாள்ல இருந்து ஜெங் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரே சூப வாங்கி தந்துட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லைக் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட சீனை கட் பண்ணி இப்ப லியான்சி காட்டுறாங்க, லியான்சி சூஃபாங்க மீட் பண்ணி நீ டீமை விட்டு திடீர்னு வந்துட்ட, அடுத்து என்ன பண்ண போற, ஏதாவது பிளான் இருக்கா, என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல சூஃபாங், நீ கோச்
வச்சு மீட் பண்ண அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம கிராஜுவேஷன் சீக்கிரமா முடிக்க போறோம். அவர் உனக்கு ஜாப்க்காக இங்கேயே ஸ்கூல் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நீ ஒரு பிடி டீச்சராவோ இல்ல கோச்சா கூட ஆகலாம்னு சொல்ல. அதையெல்லாம் கேட்டுட்டு சூஃபாங் ரொம்பவே கோவப்படுறான். எனக்கு ஆர்ச்சராக விருப்பம் இல்ல, இந்த ஃபீல்டு இனிமேல் இருக்க போறதுன்னு சொல்லிட்டு போக. லியன்ஸ் நீ எங்க போறேன்னு கேட்கவும் சூஃபாங் நான் மவுண்டனுக்கு போறேன், தனியா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு சூஃபாங் மவுண்டனுக்கு தனியா வந்து ஆர்ச்சர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். தனியா இருக்கும்போது கூட சூஃபாங்கால கரெக்டா போக்கஸ் பண்ண முடியல, எய்ம் மிஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்ப லியன்ஸே காட்டுறாங்க, லியன்ஸுக்கு மறுபடியும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. லியான்ஸ் எதுக்காக அடிக்கடி ஏ நம்பர் கால் பண்றீங்க, இத மாதிரி சைல்டிஷ் கேம் விளையாடுறது இதோட ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல. அப்ப லைன்ல ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. லியான்ஸோட பேரு சிங்டிங், நான் உன்னை மீட் பண்ண விரும்புறேன்னு சொல்ல. லியான்ஸ் சென்னைக்கு இந்த பொண்ணு மீட் பண்ண வந்திருக்கா. இந்த சென் யாருன்னா லியான்ஸ் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டோட பொண்ணு தான். லீகலா சொல்லுனா லியான்ஸோட ஸ்டெப் சிஸ்டர். லியான்ஸ் சென்னுங்கிற அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக நீ இங்க வர சொன்னு கேக்க. சென்னு, நான் உனக்கு இன்னும் பல தடவை கால் பண்ணிருக்கேன். சம்டைம்ஸ் நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்க, சம்டைம்ஸ் நீ ரொம்பவே கோவப்படுவ, சம்டைம்ஸ் நீ கால் அட்டன் கூட பண்ண மாட்டேன். அந்த டைம்ல நீ எப்படி இருப்ப நான் தெரிஞ்சுக்க விரும்பல, நீ வெறுப்பாக்கணும்னு விரும்பணும் சொல்ல. லியான்ஸ் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க சென் சம்பந்தமே இல்லாம பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்றா. லியான்ஸ் சென் ஃபீல் பண்றத பாத்துட்டு சென் ஏதோ ஒரு கவலையில இருக்கான்னு சொல்லிட்டு சென்னோட பேச ட்ரை பண்ண போது சென் அங்க இருந்து போயிடுவா. லியான்ஸ் இந்த சென் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கா, அதுக்கான காரணம் தான் தான் மட்டும் புரியுது. இப்ப அதோட சீனை கட் பண்ணா லியான்ஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கும் போது கோச் லியான்ஸை கால் பண்ணி சூஃபாங்க பத்தி கேக்குறாரு. கோச் சூஃபாங் இப்ப இங்க இல்ல, சூஃபாங் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதால ரிலாக்ஸ் ஆக மவுண்டனுக்கு போயிருக்கான்னு சொல்ல. அன்னைக்கு நைட் லியான்ஸ் சென்னை மீட் பண்ணது, அவ பேசின எல்லா விஷயத்தையும் சூஃபாங்க மெசேஜா டைப் பண்ணிட்டு சூஃபாங் நீ சீக்கிரமா வரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ண. அதுக்கு அடுத்த நாள் கோச் லியான்ஸ் கேட்டத வச்சு சூஃபாங் இருக்க அதே மவுண்டனுக்கு வராரு. அங்க ஒரு குடில் இருக்கு, அந்த குடில தான் சூஃபாங் ஸ்டே பண்றான்னு தெரிய கோச் அந்த குடில வந்து பாக்குறாரு. அங்க நிறைய டார்கெட் ஷீட் இருக்கு, அது எதுலயுமே சென்டர் பாயிண்ட்ல சூஃபாங் கரெக்டா டார்கெட் பண்ணல. கோச்சும் சூஃபாங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுத்து தெரிஞ்சுக்க அந்த குடிலுக்கு சூஃபாங் வரான். கோச் கையில உள்ள டார்கெட் ஷீட்டை பார்த்துட்டு கோச்சினால இனிமேல் எப்பவுமே ஆர்ச்சர் ஆக முடியாதுன்னு சொல்ல கோச் ஒரு கப்பை காட்டி சூஃபாங் அதை ஷூட் பண்ண சொல்றாரு. சூஃபாங் கோச் சொன்ன மாதிரியே அந்த கப்பை டார்கெட் பண்ணி ஷூட் பண்றான். ஏரோ கரெக்டா ஒரு டார்கெட்லயே படுது. சூஃபாங்க எதுவுமே புரியல, நான் ட்ரை பண்ணும் போது என்னால ஷூட் பண்ண முடியல, ஆனா இப்ப எப்படி என்னால ஷூட் பண்ண முடியுதுன்னு கோச் சூஃபாங் சூஃபாங் நீ காம்படிஷன்ல தோத்ததுக்கான காரணம் டார்கெட் பேனிக் தான். ஒரு ஆர்ச்சரோட மைண்டும் பாடியும் அவனோட கண்ட்ரோல்லயே இருக்கணும், அது ரெண்டுமே ஒன்னா செயல்படணும். நீ அதுக்காக சில டெக்னிக்ஸையும் கத்துக்கணும். உனக்கு இந்த டார்கெட் பேனிக் இருக்கிறது பல நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா அதை உன்னை அஃபெக்ட் பண்ண நான் திங்க் பண்ணல. கோச் அடுத்து நான் என்ன பண்றது, சூஃபாங் எனக்கு தெரிஞ்ச ஒரு கோச் அப்ராட்ல கவுன்சிலிங் நடத்துறாரு, நீ அவரை போய் மீட் பண்ண, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ காலேஜ் முடிச்சோன்னா அப்ராட் போக வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. மவுண்டன் பிராக்டிஸ் முடிஞ்சு யூனிவர்சிட்டிக்கு வந்த சூஃபாங் லியன்ஸை மீட் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ட்ரைனிங்காக அப்ராட் போறேன்னு சூஃபாங் அவனுக்கு டார்கெட் பேனிக்னு ஒரு டிப்ரெஷன் இருக்கிறதோ அதுக்காக தான் கவுன்சிலிங் போறத பத்தி எதுவும் சொல்ல மாட்டான். லியான்ஸ் நம்ம இதே சிட்டில இருக்கதான் பிளான் பண்ணோம், இப்ப நீ என் அம்மா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா, உனக்கு என் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு லியான்ஸ் சூஃபாங் இதுக்கு மேல நமக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. சூஃபாங் கோச் கிட்ட வந்து நான் அப்ராட் போகலன்னு சொல்லிடுவான். கோச் இது கண்டிப்பா காரணம் லியான்ஸ் தான் இருக்கணும்னு சூஃபாங் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த சான்ஸுக்காக நீ பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்க, எல்லாம் வீணாயிடும்னு சொல்ல கோச் என்ன மன்னிச்சிடுங்க, இது என்னோட ஃபைனல் டிசிஷன் சூஃபாங் சொல்லிடுவான். கோச்சும் சூஃபாங் மேல கோவப்படுறாரு. இப்ப லியான்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்க ஜங்க மீட் பண்ணி சூஃபாங் என்னை விட்டுட்டு அப்ராட் போறதா டிசைட் பண்ணிட்டான். நான் சூஃபாங்கோட இருக்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர போறேன்னு சொல்ல ஜங் எதுக்காக இப்படி நடந்துக்கிற, சூஃபாங்கோட ஃபியூச்சருக்காக அப்ராட் போறாரு. நீ தான் சூஃபாங்கு சப்போர்ட் பண்ணோம், நான் லியாங்க்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து கூட தான் இருக்கேன், ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் என் கூட இருக்கணுமா இல்லையான்னு லியாங் தான் டிசைட் பண்ணோம். நம்ம லைக் பண்றவங்க எங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கணும், அதான் சாக்ரிபிகேஷன். இப்ப நீ சூஃபாங்கு சப்போர்ட் தான் பண்ணணும்னு சொல்ல லியான்ஸோட பிரதர்ட்ட சூஃபாங் ஹாஸ்பிட்டல் இருந்தா நானும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கேர் பண்ணிருப்பேன், ஆனா என்ன விட்டு அவனை பிரிய விட மாட்டேன்னு சொல்லிட்டு லியான்ஸ் அங்கிருந்து கிளம்பி போற வழியில ஜெங்க் சொன்னதை பத்தி திங்க் பண்ண. நான் சூஃபாங்கோட பொசிஷன்ல இருந்து பார்த்தாதான் அவன் பக்கம் இருக்க நாய் எனக்கு தெரியும், அதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டே வர நீ லியான்ஸ் கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயனோட பான் சொல்லி கோச்சிட்ட கூட்டிட்டு போக. அப்ப கிரவுண்ட்ல சூஃபாங்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கோச் லியான்ஸ் கிட்ட பைனாகுலர் கொடுத்து சூஃபாங்கோட டார்கெட்டை பார்க்க சொல்ல சூஃபாங்கோட எந்த இரவும் டார்கெட்ல கரெக்டா பட மாட்டுது. லியான்ஸ் அதை தெரிஞ்சுக்க கோச் சூஃபாங்கு டார்கெட் பேனிக்னு ஒரு டிப்ரெஷன் இருக்கதாகவும் அதுக்கான கவுன்சிலிங்காகவும் ட்ரைனிங்காகவும் தான் நான் அப்ராட் போக சொன்னேன், அதுதான் ஃபியூச்சருக்கு நல்லது, ஆனா சூஃபாங் உனக்காக அப்ராட் போக கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டான்னு சொல்ல உண்மை தெரியும். லியான்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்றா. சூஃபாங் எனக்காக தான் அப்ராட் போக கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கான், ஆனா நான் ஒரு செல்ஃபிஷா இருந்திருக்கேன்னு லியான்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ண. அதுக்கு அடுத்த நாள் லியான்ஸ் எதுவுமே நடக்காத மாதிரி சூஃபாங் கிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்வைட் பண்ண. சூஃபாங் உன்னை தன்னோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போறேன்னு சொன்ன, எனக்கு அமினிஷா அதை நான் மறந்துட்டேன்னு சொல்லி லியான்ஸ் சூஃபாங்க சமாளிச்சு அங்கிருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வர. அதே ரெஸ்டாரண்ட் தான் ஜென் வெயிட்டரா வேலை பார்க்க. அப்பதான் சூஃபாங்க்கு ஜென் அங்க பார்ட் டைம் ஜாப் வேலை பார்க்கறது தெரியுது. ஜென் லியான்ஸ் சூஃபாங்க இருக்க டேபிளுக்கு ஆர்டர் எடுக்க வர லியான்ஸ் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா.
சுஃபாங் சென்ட்ட உனக்கு என்னாச்சு? ஆர்ச்சர் பிராக்டிஸை விட்டு எதுக்காக இங்கே வேலை பார்க்குற? நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதுவும் லியான்ஸ் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதாலன்னு ஜென் சொல்ல. லியான்ஸுக்கு ஏற்கனவே ஜென் இங்கே வேலை பார்க்கறது தெரியும். அதனால தான் ஜென்னை மீட் பண்ண வேணும்னு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கான்னு சுஃபாங் புரிஞ்சுக்க. சுஃபாங் சென்ட்ட எதுக்காக ட்ரைனிங்கை விட்டேன்னு கேட்க, எனக்கு வேற வழியிலேயே அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் அவரை ஏமாத்திட்டாரு. என்னோட ஃபேமிலி இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் தான் என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் இப்போ வேலை பார்க்குறேன். இனிமேல் என்னால் ஆர்ச்சரி விளையாட முடியாது. சுஃபாங் எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான். காம்படிஷன் நடக்கும்போது கிரவுண்டில் டிங்கியூன் யூ என்ன பேசுனீங்க? அவை என்னை பாராட்டிட்டு எப்படி என்னோட ஃபேமிலி டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உன பிலீவ் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் நம்ம பிலீவ் பண்ணுற ஆளுங்களோட ஃபீலிங்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருந்தோம்னு சொல்ல, இப்போ ஜென் சுஃபாங்கோட ட்ரிங்க் பண்ணதில் ஜென் சுஃபாங்கிட்ட எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. என்னால் ஒரு மேட்ச்சில் கூட வின் பண்ண முடியாட்டினா கூட நடக்கிற எல்லா காம்படிஷனோட பேர் இருக்கணும். இனிமேல் அதுவும் நடக்காது. ஆனால் சுஃபாங் உனக்கு சான்ஸ் இருக்கு. நீ எனக்கு பதிலாக காம்படிஷனில் கலந்துக்கணும். வேர்ல்ட் லெவல் நடக்கிற எல்லா மேட்ச்சிலையும் நீ வின் பண்ணனு சொல்ல. சுஃபாங் ஜென் கேட்ட மாதிரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரான். அப்போ கிரவுண்டுக்கு வர நீ விட்ட சுஃபாங் ஜென்னை பார்த்துக்க சொல்லிட்டு லியான்ஸை மீட் பண்ண பெட்கேர் சென்டருக்கு போக. லியான்ஸி சுஃபாங் அப்டேட் போக சொல்லிட்டு நீ வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல. அதுக்கு அடுத்த நாள் சுஃபாங் கோச்சை மீட் பண்ணி நான் அப்ராட் போக ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண சுஃபாங் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ண ஹோம் டவுனுக்கு போக. சுஃபாங்கோட அம்மா யூனிவர்சிட்டிலேருந்து சுஃபாங் அப்ராட் போகிறதுக்கான எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி தராங்க. இப்போ லியான்ஸியோட வீட்டுக்கு வரும்போது அங்கே ஹாலில் ஒரு பாக்ஸ் இருக்கு. அது லியான்ஸி அப்பாவோட தான். அந்த பாக்ஸில் சில ஆல்பம் டைரிஸ் அதோட சில லெட்டர்ஸும் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் லியான்ஸி அம்மாவும் அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிட்டது. லியான்ஸி அந்த லெட்டர்லாம் படிக்கிறா. லியான்ஸியோட அப்பா நமக்குள்ள எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிக்குவோம், நம்ம ரெண்டு பசங்களுக்காக ஒன்றும் இருப்போம்னு எழுதியிருக்காரு. லியான்ஸியோட அம்மாவும் லியான்ஸியும் ஜங்கையின பிரிஞ்சு வாழ்றதுக்கு நான் தான் காரணம். எனக்கு லைஃப்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கணும். எனக்கு பதில் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக பாதுகாத்து தேங்க்ஸ் என்னும் இன்னும் அதே மாதிரி நிறைய லெட்டர்ஸ்ல லியான்ஸை பத்தியும் ஜெங்க பத்தி அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதினதை எல்லா லெட்டர்ஸையும் லியான்ஸி படிச்சு அழ ஆரம்பிச்சிடுவா. அதே டைமுக்கு லியான்ஸியோட அப்பா வீட்டுக்கு வந்து லியான்ஸி கையில இருக்க லெட்டரை பார்த்துட்டு அந்த லெட்டரை வாங்க ட்ரை பண்ண, அப்பா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் லியான்ஸி சொல்ல. லியான்ஸியோட அப்பாவோ, லியான்ஸி எங்களை மன்னிச்சிடுமா, உங்ககிட்ட எந்த உண்மையும் நாங்க மறைக்க விரும்பல, எங்க சிச்சுவேஷன் தான் காரணம்னு சொல்ல. அப்பா நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும், அம்மா இல்லாதப்ப நீங்க தான் எங்களை கேர் பண்ணிக்கிட்டீங்க, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி லியான்ஸி அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க. லியான்ஸி சூஃபாங்கோட ராங் யூனிவர்சிட்டி ரிட்டர்ன் ஆகும்போது அவ அப்பா கிட்ட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ராங் யூனிவர்சிட்டிலேயே ஒரு ஜாபை ஃபைண்ட் பண்ணி ஒரு வீடியோ ரெண்ட் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ண போறதா சொல்ல லியான்ஸி அவரோட அப்பா சூஃபாங்கோட யூனிவர்சிட்டிக்கு சென்டா பண்றாரு. லியான்ஸி போற வழியில அவ அப்பா பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அம்மா இல்லாத டைம்ல அப்பா தான் என்னையும் ஜங்கியும் ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாரு, எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்னு சூஃபாங்கிட்ட சொல்லிட்டே போக. இப்ப யூனிவர்சிட்டியில லியான்ஸிக்கும் சூஃபாங் ரெண்டு பேருக்குமே அவங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்காக கிராஜுவேஷன் டேவும் எடுக்க அந்த மெமரிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல ரிமெம்பர் பண்றதுக்காக போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா சுஃபாங் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் ராங் சிட்டில இருப்பான், அதுக்கப்புறம் அப்ராட் போயிடுவானு லியான்ஸி சுஃபாங் அங்கே ஹக் பண்ணி ஃபீல் பண்றா. இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க லியாங்கும் இந்த இயர் தான் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆனதால கிராஜுவேஷன் டேக்கு போக முடியலன்னு ஜெங் லியாங்கோட கிராஜுவேஷன் ட்ரெஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர லியாங் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ கால் மூலம் அவரோட ரூம்மேட்ஸ் பேசி இன்னும் கிராஜுவேஷன் டேவை செலிப்ரேட் பண்ண. அப்பதான் டாக்டர் அங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல லியாங்கோட கால் சீக்கிரமா ரெக்கவர் ஆகும்னு சொல்ல. லியாங் என்னோட கால் ரெக்கவர் ஆனா உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு ஜெங்க கேட்க. ஜெங் நம்ம பைக் ட்ரிப் போகலாம்னு சொல்றான். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல லியான்ஸி சுஃபாங்க இருக்காங்க. அவங்க கூடவே கிராஜுவேஷன் டிவை செலிப்ரேட் பண்றதுக்காக நியூ ஜென் கூட இருக்க. அப்போ கோச் ஆர்ச்சர் டீம்ல உள்ள மத்த பிளேயர்ஸோட அங்க வராரு. சுஃபாங்கு டார்கெட் பண்ணிக்கணும் டிப்ரெஷன் இருக்கிறத பத்தி பிளேயர்ஸ் யாருக்கும் தெரியாது. இப்போ கோச் பிளேயர்ஸ் இல்லாட்டி அந்த உண்மையை சொல்லி அப்ராட் போற சுஃபாங்க விஷ் பண்ண அங்க வந்திருக்காங்க. சுஃபாங் ரெஸ்டாரண்ட்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது லியான்ஸிட்ட ஒரு நோட் கொடுக்குறேன். இந்த நோட்டை லியான்ஸியோட தான். இந்த நோட் எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு லியான்ஸ் கேட்க. நீ லைப்ரரியில எனக்கு தெரியாம எழுதுனே உனோட ஃபியூச்சர் ரொமான்ஸ் பிளான அப்பயே நீ கவனிக்காத நடத்தியது நான் எடுத்துட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கேஸ் கூட இந்த நோட்டை பார்த்து தான் சொல்ல. சுஃபாங்கோட தீரியஸ் பிளான நீ ஒரே நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோட சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு லியான்ஸி கோவப்பட. லியான்ஸி உன்னால எப்பவும் என்கிட்ட எந்த ஒரு சீக்கிரட்டையும் மறைக்க முடியாதுன்னு சுஃபாங் சொல்லவும் லியான்ஸியும் எப்படினாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் நடந்துச்சு, அதுல என் சக்சஸ் தானே சுஃபாங் ஹக் பண்ண. சுஃபாங் டென் எப்பயிலேருந்து லைக் பண்றேன்னு கேட்க, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ மட்டும் இல்லை இப்பவும் எப்பவும் நான் உன விரும்புவேன்னு லியான்ஸி ஹக் பண்ண. லியான்ஸி நீ ரொம்பவே டாலா இருக்குன்னு சொல்லிட்டு லியான்ஸி சுஃபாங்கோட முதல்ல தொங்கிக்கிறா. இப்ப சுஃபாங் அப்ராட் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. சுஃபாங் போறதுக்கு முன்னாடி லியான்ஸிட்ட லேட் நைட் எங்கேயும் ஸ்டே பண்ணாத, இதுவும் ப்ராப்ளம்னா போன தடவை மாதிரி கரைக்கிறும் போகாதன்னு சொல்ல. நீ என்னை பத்தி கேர் பண்ணாத, நானே என்ன கேர் பண்ணிக்குவேன், சீக்கிரமா ஒரு
ஜாபையும் தேடிக்குவேன். லியான்சி சூஃபாங்க சென்டா பண்றா. இப்ப காலேஜ்ல தென் அவன் லாஸ்டா இருந்த பிளேயர்ஸ் ரூம் பாத்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ற கிரவுண்ட பாக்க மத்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் இனிமேல் தென் ஆர்ச்சரி விளையாட மாட்டான்னு தெரிய அடுத்த உன்னோட பிளான் என்னன்னு கேட்க, நான் வேலைக்கு போக போறேன், என் அப்பாவோட கடன் எல்லாம் நான் தான் அடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ஒன்னா பிராக்டிஸ் பண்ண அந்த கிரவுண்ட் விட்டு போறாங்க. போகும்போது அங்க இருந்த சில மெமரிஸையும் எடுத்துட்டு போக இப்ப லியான்சியோட ரூமுக்கு வந்தா அங்க நியூ லியான்ஸுக்காக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த லிஸ்ட்ல ராங் சிட்டில உள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலோட நேமும் அங்க உள்ள வேகன்சிஸோட லிஸ்டும் இருக்கும். நியூ பண்ண உதவிக்கு லியான்சி டேங்க் சொல்ல, நீ சூஃபாங் தான் டேங்க் சொல்லும், சூஃபாங் தான் அப்ராட் போறதுக்கு முன்னாடி ஏன் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நியூ சொல்ல, சூஃபாங் கொடுத்த டைரி எடுத்து லியான்சி சூஃபாங் இன்னைக்கு அப்ராட் போனதையும் அவனுக்காக வெயிட் பண்றோம்னு எழுதுறா. இப்ப சூஃபாங் அப்ராடுக்கு அவன் ஸ்டே பண்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லியான்சி அப்ராட் போறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டாக்டர்ல பாத்துட்டு அதை ஹக் பண்ணிட்டே தூங்குறான். லியான்சி இதே சிட்டில எதுவும் ஜாப் கிடைக்குமானு ஒவ்வொரு வெட்னரி ஹாஸ்பிட்டலா தேடிட்டே இருக்க இப்ப நியூ ஜென் ஒன்னா இருக்கும் போது ஜென்னோட அப்பா பணம் தர வேண்டிய சில ஆளுங்க ஜென்னுக்கு அடிக்கடி கால் பண்ணி பணத்தை திருப்பி தர சொல்லி கேக்குறாங்க. நியூ அதெல்லாம் பாத்துட்டு ஜென்னோட மொபைல வாங்கி எதுக்காக அடிக்கடி கால் பண்ற, உங்களோட பணம் உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ண ஜென் அந்த பணம் ரொம்பவே அதிகம், அதனால கண்டிப்பா திருப்பி தர முடியாதுன்னு சோகமா இருக்க. அப்ப நியூ ஜென்ட நீ தைரியமாயிரு, நம்ம ரெண்டு பேருமே எப்படியாவது சம்பாதிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுப்போம்னு சொல்ல ஜென் நியூ சொன்னதை கேட்டுட்டு நம்ம கண்டிப்பா பணம் சம்பாதிப்போம், அந்த லோன் எல்லாத்தையும் அடைப்போம்னு சொல்ல இப்ப சூஃபாங்க கட்டுறாங்க. சூஃபாங் இன்னைக்கு அவனோட போபையும் யாரையும் எடுத்துட்டு வர அப்ப சூஃபாங்க நீ கோச் சூஃபாங்க மீட் பண்ணி உனோட யூனிவர்சிட்டியோட கோச்சோட ப்ராப்ளத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு, உனோட ட்ரைனிங் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆர்ச்சருங்கிறதோட பார்வையை மட்டும் சம்மந்தப்பட்டதுல உன் உணர்வோட சம்மந்தப்பட்டது, அதுக்காக ஃபர்ஸ்ட் நீ பிசிக்கலா ஸ்ட்ரென்தா இருக்கணும்னு சொல்லிட்டு சூஃபாங்க பிசிக்கல் ட்ரைனிங் தராரு. ட்ரைனிங் முடிச்சுட்டு சூஃபாங் லியான்சிட்ட வீடியோ கால் மூலமா உனக்கு எதுவும் ஜாப் கிடைச்சிச்சான்னு கேட்க, இல்ல நான் நிறைய பிளேஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல, உனோட ப்ராக்டிஸ் எப்படி போகுதுன்னு கேட்க சூஃபாங்க நான் போவ டச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி போவ டச் பண்ணாம ஆர்ச்சர் பிராக்டிஸ் பண்ண முடியும் லியான்சி கேட்க, லியான்சிக்கு அவளோட அப்பா கால் பண்ணி உனக்கு ராங் நியூஸ்ல எதுவும் ஜாப் கிடைக்கலாம், திரும்பி நம்ம ஹோம் டவுனுக்கு வந்துரு, கஷ்டப்படாத நானே உன பாத்துக்கிறேன்னு சொல்ல, அப்பா நீங்க என்ன பத்தி கேர் பண்றீங்க எனக்கு புரியுது, ஆனா எனக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்ல லியான்சிட்ட அவளோட அப்பா உன் அம்மா உன மீட் பண்ண விரும்புறாங்க, நீ அவங்கள மீட் பண்ணுன்னு சொல்ல. அதுக்கு அடுத்த நாள் லியான்சி அவளோட அம்மாவை மீட் பண்ண ஒரு கேஃபேக்கு வர லியான்சியோட அம்மாக்கும் சூஃபாங்கும் லியான்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்களோ, சூஃபாங்க இப்ப டார்கெட் பேனிக்னு ஒரு டிப்ரெஷன் இருக்கிறதால அப்ராடுக்கு அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் போனதாகவும் தெரிய லியான்சி சூஃபாங்கோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ண சொல்றாங்க. லியான்சிக்கு அதுல விருப்பம் என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்ல லியான்சி சூஃபாங்கோட ஆர்ச்சரி தவிர வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா, சூஃபாங்கோட டார்கெட் பேனிக்ல இருந்து வெளியில வர சான்ஸ் இல்லனா உன்னோட ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி பாரு, நீ சூஃபாங்க மறந்துடுன்னு சொல்ல லியான்சியும் அம்மா எனக்கு நீங்க தேவைப்படும் போது என் கூட இல்ல, அப்ப எல்லாம் சூஃபாங்க மட்டும் தான் என் கூட இருந்திருக்கான், இப்ப சூஃபாங்கு நான் தேவை, என்னால சூஃபாங்க விட முடியாதுன்னு இதுக்கப்புறம் எப்பவும் எனக்கும் சூஃபாங்க இடையில வராதிங்கன்னு சொல்லிட்டு போக லியான்சி அவங்க அம்மா சூஃபாங்க பிரேக் பண்ண சொன்னதை பத்தி ரொம்பவே வருத்தப்படுறா. லியான்சி அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு வர இன்னைக்கு எதுவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எதுவும் ஜாப் கிடைச்சான்னு கேட்க லியான்சி இல்லன்னு சொல்றா. அப்ப நீயும் இந்த ஹனியை சாப்பிட இதை சாப்பிட்ட நேரம் உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சொல்ல அந்த டைம்ல லியான்சி ஏற்கனவே அட்டன் பண்ண ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்து எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்டர்ன் தேவைன்னு சொல்ல லியான்சி அதுக்கு அடுத்த நாள் இந்த ஹாஸ்பிட்டல ஜாயின் பண்ண இப்ப லியாங்க காட்டுறாங்க. ஜெங்க ஹாஸ்பிட்டல் இருந்து லியாங்க அவுச்சு ஒரு பார் கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க லியாங்கிட்ட இந்த டைம்ல மோட்டார் பைக் ட்ரிப்பை பத்தி திங்க் பண்றீங்களா ஜெங் கேட்க, இப்ப என்னோட லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு மோட்டார் பைக் ட்ரிப்பு மட்டும் இல்ல என்கிட்ட இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு ஜெங்கோட இருக்கிறத பத்தி லியாங் சொல்ல. இப்ப லியான்சி அவங்க இருக்கிற ராங் சிட்டிலேயே ஜாப் கிடைச்சதால ரெண்டுக்கு ஒரு வீடை பாத்துக்கிட்டு ஹோம் டவுன்ல இருந்த ஃபஃபாங்கையும் லியான்சி அவட ராங் சிட்டிக்கு கொண்டு வர இப்ப லியான்சியோட லைஃப் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப சூஃபாங்க கட்டுறாங்க, கோச்சுக்கு தெரியாம போவ் எடுத்துட்டு டார்கெட் பண்ணி ஏரோ ஷூட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா இப்பவும் சூஃபாங்கல போக்கஸா ஏரோ டார்கெட் பண்ண முடியல. சூஃபாங்க அவன் எடுக்கிற ட்ரைனிங்கால எந்த ஒரு யூஸும் இல்ல, இவரோட டார்கெட் பேனிக் அதிகமாயிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இது நியூ கோச்சுக்கும் தெரியும், கோச் சூஃபாங்கிட்ட நான் கொடுக்கற ட்ரைனிங்கோட போக்கஸ்க்காக தான் நீ என்ன பிலீவ் பண்ணா மட்டும்தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சொல்ல சூஃபாங் லியான்சிக்கு வீடியோ கால் மூலமா லியான்சி என்னால எப்பவும் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியல, நான் அடுத்து நான் என்ன பண்றது, லியான்சி சூஃபாங்கிட்ட உனக்கு அங்க இருக்க பிடிக்கல நம்ம கண்ட்ரக்கே திரும்பி வந்துடு, நான் இப்போ ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்கேன், நீ என்னோட பெட் மாதிரி வீட்டுல கரெக்டான டைம் சாப்பிட ரெஸ்ட் எடு, ஃபஃபாங் என் கேர் பண்ணிக்கோன்னு சொல்ல. சூஃபாங் இந்த டைம்ல ரொம்பவே கஷ்டமா இருக்க, இந்த கஷ்டமான சூழ்நிலையில லியான்சி என் கூடவே இருக்கா ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ண லியான்சி எப்படியாவது இந்த டார்கெட் பேனிக்ல இருந்து சூஃபாங்க வெளியில கொண்டு வரணும்னு இந்த டார்கெட் பேனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க யாராவது டாக்டர் இதே சிட்டில இருக்காங்களா சர்ச் பண்ணிட்டு இருக்க சூஃபாங்கு லியான்சிக்காக இந்த டார்கெட் பேனிக்ல இருந்து வெளியில வரணும்னு நியூ கோச் சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிராக்டிஸா பண்ணிட்டு இருக்கான். லியான்சி சூஃபாங் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் ராங் சிட்டில இருக்காருன்னு தெரிய அந்த டாக்டரை மீட் பண்ண போக அந்த டைம்ல நல்லா மழை பெய்யுது. லியான்சி அந்த டாக்டரோட அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா அந்த டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா வந்து இடத்தை விட்டு மூவ் ஆயிட்டாருன்னு தெரிய லியான்சி அந்த மழையில அங்கிருந்து திரும்பி வர கட் பண்ண லியான்சி அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு சீக்கிரமா வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கஸ்டமர் என்னோட கேட்டுக்க ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்றாங்க. லியான்சி
ஆச்சு மேம், நான் இங்கே இன்டர்னாக தான் வந்திருக்கேன், டாக்டர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல அந்த கஸ்டமர் அதுக்கு டைம் இல்லை, என்னோட கேட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்ல லியான்சி அந்த கஸ்டமர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதால அந்த கேடோட ஹெல்த்தை செக் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த சீனில் லியான்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லியான்சி நேற்று மழை நினைச்சதால லியான்சிக்கு ஃபீவராக இருக்கவும் அங்கே வேலை பார்த்த இன்னொரு டாக்டர் லியான்சிக்கு ஃபீவர்னு தெரிய லீவ் போட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. லியான்சியோட வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு வரும்போது லியான்சி ரொம்ப வீக்காகிறதுனால அங்கேயே மயங்கிடுவா. அதே வழியில் வந்த ஜின்சி லியான்சியை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஜின்சிக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நீ பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இப்போ லியான்சி அவட வீட்டில் இருக்கும்போது யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. லியான்சியும் இந்த டைம்ல யார் வந்திருப்பாங்கன்னு பயத்திலே பார்க்க ஜெங் லியாங்கை மீட் பண்ண வந்திருக்கான். ஜின்சி ஜெங்குக்கு லியான்சியோட ஹெல்த் வீக்காக இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஜெங் லியான்சியை கேர் பண்ணிக்கதான் இப்போ லியான்சியோட வீட்டுக்கு வர அவள் சூஃபாங்கிட்ட இருந்து லியான்சி கால் வர எனக்கு ஃபீவர் இருக்குது சூஃபாங் தெரியக்கூடாதுன்னு ஜெங்கிட்ட சொல்லிட்டு லியான்சி வீடியோ காலில் சூஃபாங்கிட்ட பேச லியான்சியோட ஃபேஸ் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளமா ஃபேஸ் டல்லாக இருக்குன்னு சூஃபாங் கேட்க லியான்சினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல பக்கத்தில் இருந்த ஜெங் வீடியோ காலில் நான் லியான்சி கூட தான் இருக்கேன், லியான்சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொல்ல சூஃபாங் ஜெங் நீ பக்கத்தில் இருந்தால் லியான்சி கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் நீ லியான்சியை மீட் பண்ண வந்திருக்க. லியான்சிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க எந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு ஃபீவர், அதனால தான் கேர் பண்ணிக்க ஜெங் வந்திருக்கான். சூஃபாங் லியான்சிட்டு இனிமேல் எங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஜெங்கிட்ட லியான்சியை கேர் பண்ணிக்க சொல்கிறான். கட் பண்ண அடுத்த சீனில் ஜெங் லியான்சி சொன்னதால ஒரு பாக்ஸை சூஃபாங்காக அப்ராடுக்கு பார்சல் சென்ட் பண்ணிட்டு அதை லியான்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ நியூவை காட்டுறாங்க, நியூவுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணி உங்களோட எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம ஹோம் டவுனுக்கே வந்துரு, இங்கே உனக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்குன்னு சொல்ல நியூவினோட லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு பிளான் இருக்கு, நான் ராங் சிட்டிலேயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு பணம் வேணும்னு நியூ அவளோட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க நியூ அந்த பணத்தை ஜெனோட லோனை கிளியர் பண்ண தான் கேட்குறானு நியூ மேலே கோவப்பட நியூ அந்த காலை கட் பண்ணிடுவா. உடனே நியூவோட பேரண்ட்ஸ் ஜென்னு கால் பண்ணுறாங்க, அதோட சீனை கட் பண்ணால் ஜென் நியூ வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண எதுக்காகவும் அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்குறேன், என்னாலேயும் லோன் எல்லாத்தையும் அடைக்க முடியும், எனக்கு உன்னோட உதவி எதுவும் தேவையில்லை, உன் அப்பா கிட்ட மறுபடியும் பணம் கேட்காதுன்னு சொல்ல நீயும் நான் என் அப்பா கிட்ட பணம் கேட்டது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதான், நம்ம இப்போ இருக்க இந்த ஷாப் விலைக்கு வருது, நீ நான் இதை பை பண்ணுவோம், இங்கே ஒரு கேஃபே ஆரம்பிப்போம், அதோட ஆர்ச்சரி கிளப் நடத்துவோம், இது மூலமாக நீ ஆர்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சம்பாதிக்கவும் முடியும்னு சொல்ல ஜென் ரொம்ப எமோஷன் ஆகி நீ ஒர்க் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக ரிச் ஆகும், அப்போ நான் உன்ன நல்லபடியாக கேர் பண்ணிக்குவேன்னு சொல்ல இப்போ லியான்சியை காட்டுறாங்க. லியான்சி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போது சூஃபாங் சொன்ன ஒரு விஷயம் ரிமெம்பர் ஆகுது. சூஃபாங் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி லியான்சிட்ட அவங்க அம்மா பண்ண தப்புக்காக கோவப்படுறதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லியிருப்பான். சூஃபாங் சொன்னதால் லியான்சி அவங்க அம்மா கால் பண்ணி உங்களை மீட் பண்ண வரேன்னு சொல்ல நம்ம எங்க மீட் பண்ணுவோம் இதோட ஸ்டார்ட்ல கேஃபேல மீட் பண்ணுவோம்னு கேட்க லியான்சி அவங்க அம்மா ரெடி பண்ற ஃபுட்னா ரொம்பவே பிடிக்கும், நான் உங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்ல அப்ப ஜென் லியான்சியோட அம்மாட்ட அவட ரூம் கிளீன் பண்ணதுக்காக என்னோட ரூமுக்கு எதுக்காக வந்தீங்க, நான் உங்களையும் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் கத்த அத லைன்ல உள்ள லியான்சியும் கேட்க லியான்சியோட அம்மா இன்னைக்கு லஞ்சுக்கு லியான்சி இன்வைட் பண்றாங்க. லியான்சி அவங்க அம்மாவை மீட் பண்ண போகும்போது ஒரு ஆமையை எடுத்துட்டு இந்த ஆமையோட பேர் தான் வாட்டர்மேல, இந்த வாட்டர்மேலோட ஓனர் ட்ரீட்மெண்ட்க்கு பணம் கொடுக்க முடியல இந்த ஆமைய அதே வெட்டினரி ஷாப்ல விடுட்டு போயிடுவாரு. இப்ப லியான்சி அவங்க அம்மாவை மீட் பண்ண வரும்போது அதை சென் பார்த்துட்டு லியான்சியோட அம்மா கிட்ட உங்க பொண்ணோட இன்னைக்கு லஞ்சை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவட ரூமுக்கு போக லியான்சி அந்த ரூமுக்கு வெளியில ஒரு ஆமையை வச்சு இதோட கிஃப்ட் இதோட பேரு வாட்டர் மெலன் சொல்ல இதை லியான்சியோட அம்மா பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா, சென் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்ணுவா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம், ஃபைட் பண்ண கூட என்ன இன்வைட் பண்ணிருக்கான்னு சொல்ல லியான்சியோட அம்மாவும் சென் ஒரு நார்மலான கிட் மாதிரி ரொம்ப எமோஷனானவன் சொல்ல சென் அப்படியே மெதுவா லியான்சி கொடுத்த ஆமையோட ரூம் குள்ள இழுத்துக்கிறா. இங்க லியான்சி அவட அம்மாவோட கையில அடி பண்ண ஃபுட்டை சாப்பிடும் போது ரொம்பவே எமோஷன் ஆடுவா. இப்ப ஹாஸ்பிட்டல் லியான்ஸ் இருக்கும் போது போன எபிசோட லியான்ஸ் ஒரு கேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பா, அதோட எப்போட செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது லியான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த கேட் இறந்துடுச்சு, அந்த கேட்டோட ஓனர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளில நின்று என்னோட கேட் இறந்துடுச்சு அது காரணம் நீங்க தானே லியான்ஸ் மேல அந்த கேட் இறந்ததுக்கு பிளேம் பண்ண அப்ப மெயின் டாக்டர் அங்க வந்து அந்த கேட்டோட ரிப்போர்ட்டை காட்டி உங்க கேட்டுக்கு எங்க டாக்டர் நல்லா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்க கேட்டுக்கு வைரஸ் இருந்திருக்கு அதனாலதான் உங்க கேட் இறந்து போயிடுச்சு, அதுக்கான ரிப்போர்ட்டை காட்டி எங்க டாக்டர் மேல எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப லியான்ஸ் அந்த கேட் இறந்ததுக்கு தான் தான் காரணம் ஒரு கில்டினஸ்ல இருக்க மெயின் டாக்டர் அந்த கேட் இறந்ததுக்கு நீ காரணம் இல்ல, நானே அந்த கேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த கேட் இறந்தா போயிருக்கும், உங்களோட லைஃப்ல நடந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் என்னோட லைஃப்லயும் நடந்திருக்கு, அதுக்காக நம்ம நம்பிக்கை விடக்கூடாது, இதே மாதிரி மத்த அனிமல்ஸோட உயிரை காப்பாத்த முடியும்னு ரொம்ப மோட்டிவா பேச இப்ப சூஃபாங்க காட்டுறாங்க லியான்ஸுக்கு வீடியோ கால் பண்ணும் போது லியான்ஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அந்த கேட் இறந்ததை பத்தி சொல்லிட்டு நான் வேலை பார்க்கற ஹாஸ்பிட்டல் அடிக்கடி ராபரி நடக்குது அதனால எனக்கு வரும்போது பயமா இருக்குன்னு சொல்ல லியான்ஸுக்கு தேவைப்படும் போது அவ கூட இருக்க முடியலன்னு சூஃபாங் ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப லியான்
லியான்சி வேலை பார்க்குற இடத்துக்கு லியான்சியோட அம்மாவும் சென்னும் வராங்க. லியான்சி சென்னுக்காக வாட்டர் மெலன் சொல்லி ஒரு ஆமையை கொடுத்துருப்பா. சென்னை யூனிவர்சிட்டிக்கு போன டைம்ல லியான்சியோட அம்மா சென்னோட ரூமை கிளீன் பண்ணும்போது அங்கிருந்த விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விண்டோ ஒளி அந்த ஆமை கீழே விழுந்துடும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் சென்னும் லியான்சியோட அம்மாவும் லியான்சியை மீட் பண்ண வந்திருக்காங்க. லியான்சும் அந்த ஆமைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சென் லியான்சியோட அம்மா வேணும் தான் அந்த விண்டோ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு திரும்ப பண்ண லியான்சி சென்னு தனியா ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசுறா. சென் வேணும் தான் உன் அம்மா அந்த விண்டோ ஓபன் பண்ணாங்கன்னு சொல்ல லியான்சி அதுக்கு சொல்யூஷன் சொல்றான். அம்மா தெரியாம தான் அதை பண்ணிருப்பாங்க. நீ உன்னோட விண்டோல ஒரு நெட் செட் பண்ண, உன்னோட ரூமுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் வரும், உன்னோட வாட்டர் மெலனும் எங்கேயும் போகாதுன்னு சொல்ல சென்னுக்கு லியான்சி கொடுத்த ஐடியாவும் லியான்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நெக்ஸ்ட் வரப்போற ஃபெஸ்டிவலுக்கு செலிப்ரேட் பண்ண வீட்டுக்கு இன்வைட் பண்றா. இப்ப சூஃபாங்க காட்டுறாங்க. ஜெங்கு சூஃபாங்குக்கு சென்ட் பண்ண பார்சல் சூஃபாங் கிடைச்சிருக்கு. அதுல லியான்சி சூஃபாங்கு பிடிச்ச சைனீஸ் ஃபுட் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கா. இப்ப சூஃபாங் ஜென்னு கால் பண்றான். ஜென் நீயோட ஜாயின் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு ஆர்ச்சர் கிளப் சூஃபாங்கிட்ட வீடியோ கால்ல காட்டுறான். அதுல நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீ நானும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி நிறைய போட்டோஸ் இங்கெல்லாம் ஒட்ட போறேன், இந்த கிளப் இன்னும் பெருசாக போறேன்னு சொல்ல ஜென் சொல்றதெல்லாம் கேட்டு சூஃபாங் இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இருக்க முடியும்னு ரொம்ப மிஸ் பண்றான். சூஃபாங் ஜென்ட்ட லியான்சி வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல்கிட்ட நிறைய ராபரி நடக்குதான், என்னால லியான்சி கூட இந்த டைம்ல இருக்க முடியல, எந்த உறுதியும் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஜென் சூஃபாங் இனிமேல் நீ லியான்சியை பத்தி கவலைப்படாத, உன்னோட ட்ரைனிங்ல மட்டும் போக்கஸ் பண்ணுன்னு சொல்ல லியான்சி ஒர்க் முடிஞ்சு வரும்போது லியான்சியை பத்திரமா கூட்டிட்டு போக ஜென் அதோட கூவான் இன்னும் ரெண்டு சூஃபாங்கோட ரூம்மேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லியான்சியோட வீடு வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு போக போற வழியெல்லாம் எல்லாரும் ஒன்னா பாட்டு பாடிட்டே போறாங்க. கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் சூஃபாங் அவனோட நியூ கோச் போவோ கொடுத்துட்டு டார்கெட்டை ஷூட் பண்ண சொல்றாரு. கோச் சூஃபாங் போவோ கொடுத்து டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண சொல்றாரு. அதுவும் டார்கெட் ஷீட்டே இல்லாத ஒரு நார்மல் போர்டோட சென்டர் பாயிண்ட்ல சூஃபாங்கும் மார்க் பாயிண்ட் இந்த பயமே இல்லாம கோச் சொன்ன மாதிரி அந்த போர்டை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண அந்த போ கரெக்டா எம்டி போர்டோட சென்டர் பாயிண்ட்லயே பட்டுறோம். இப்ப ஜென்னை காட்டுறாங்க. ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க நியூ வர ஜென் நியூவையும் ஏரோ ஷூட் பண்ண சொல்லி டீச் பண்ணும்போது ஏரோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென் நியூவுக்கே தெரியாம அவரோட கையில ஒரு ரிங்கை கொடுத்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றான். நியூ அந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண ஜென் நம்ம மேரேஜ் லேட் ஆகட்டும், இதை நம்ம என்கேஜ்மெண்ட்டா வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ரிங்கை நியூவோட கையில போட்டு விடுறான். இப்ப லியான்சி காட்டுறாங்க சூஃபாங் கொடுத்த அந்த பிளாக் பாக்ஸ்க்கு என்னதான் பாஸ்வேர்டா இருக்கும்னு ஒவ்வொரு பேட்டனா ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் சூஃபாங் வீடியோ கால் மூலமா நான் இன்னும் ஃபியூ டேஸ்ல உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்ல லியான்சி ரொம்பவே ஹாப்பி ஆனதால பக்கத்துல அந்த ஃபஃபாங்கோட டான்ஸ் ஆடுறா. இப்ப லியான்சி அவரோட வேலையில எவ்வளவு ஒரு அப்டேட் ஆயிட்டானா, தனியா ஒரு டாக் ஆபரேஷன் பண்ற அளவு. அப்படிதான் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா லியான்சியோட வீட்டுக்கு வெளியில சூஃபாங் லியான்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சூஃபாங்க பார்த்த உடனே லியான்சி சூஃபாங்க ஹக் பண்ணிக்க ரெண்டு பேருமே லியான்சியோட வீட்டுக்குள்ள போறாங்க. லியான்சி சூஃபாங் மறுபடியும் அப்ராட் ட்ரைனிங்காக எப்ப போறேன்னு கேட்க என்னோட ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேல் போக வேண்டியது இல்லைன்னு சொல்ல லியான்சி சூஃபாங் கொடுத்த அந்த பிளாக் பாக்ஸ்க்கான பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கறா. சூஃபாங் அதை மறந்துட்டேன்னு சொல்ல லியான்சி அந்த பாஸ்வேர்டை கேட்டுட்டு சூஃபாங் க்ளோஸா வர சூஃபாங் இப்பதான் டிராவல் முடிஞ்சு வந்தேன் ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு குளிக்க போகும்போது லியான்சி சூஃபாங் வரதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும்னு மேக்கப் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பெட்ல தூங்க சூஃபாங் ரூமுக்கு வந்து ஃபுளோர்ல சீட்டை வச்சு தூங்குறான். எதுக்காக கீழே படுக்கிற, எனக்கு நாளைக்கு வேலை இருக்கா அதனால நான் நிம்மதியா தூங்க போறேன், உனக்கு வேலை இல்லையா நிம்மதியா தூங்குன்னு சொல்ல லியான்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரியா தூங்காம பெட்ல ஒவ்வொரு சைடா திரும்பி படுக்க கீழே படுத்துட்டு இருக்க சூஃபாங்க்கு தூக்கம் வராம இருக்க லியான்சி சரியா தூக்கம் வராம பெட்ல இருந்து சூஃபாங் மேலே கீழே விழுந்துடுவா. அதோட சீனை கட் பண்ணா லியான்சி லேட் ஆயிடுச்சுன்னு வேகமா எழுந்திருச்சு, ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு அங்கிருந்த போக லியான்சியோட வீட்டுல இருந்து சூஃபாங்க்கு ஒரு டைரி கிடைக்குது. சூஃபாங் தான் இந்த டைரி அப்ராட் போறதுக்கு முன்னாடி லியான்சிட கொடுத்துருப்பான். சூஃபாங் இல்லாத டைம்ல லியான்சி எப்படி ஃபீல் பண்ணான்னு அந்த டைரியில எழுதிருக்கு. சூஃபாங் அந்த டைரியை ஃபுல்லா படிச்சுட்டு அவரோட யூனிவர்சிட்டி கோச்சை வந்து மீட் பண்ண வர கோச் அவர் ட்ரைனிங் கொடுக்குற நியூ பிளேயர்ஸ்க்கு சூஃபாங் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவன்தான் சூஃபாங் என்னோட ஸ்டூடெண்ட் நேஷனல் சாம்பியன் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவனை எக்ஸாம்பிள் வச்சுதான் நீங்க விளையாடி இவன மாதிரி ஒரு பிளேயர் ஆகணும் தான், நீங்க பெஸ்டா ட்ரைனிங் பண்ணனு சொல்ல சூஃபாங் அடுத்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது அது உனக்கான ரியல் மேட்ச், அதுல நீ கலந்துக்கணும்னு சொல்ல இவ சூஃபாங் கோச்சை மீட் பண்ணி லியான்சி வேலை பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு லியான்சி மீட் பண்ண வரான். அங்க உள்ள டாக்டர் சூஃபாங்க பாத்துட்டு நீ தானே லியான்சியோட மிஸ்ட்ரி பாய் ஃப்ரெண்ட், லியான்சிட்ட நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட பத்தி நிறைய தடவை கேட்டிருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருக்கேன்னு சொல்லியிருப்பான், ஆனா நான் தான் பிலீவ் பண்ணல, இப்ப நான் நம்புறேன்னு சொல்ல இப்ப லியான்சி சூஃபாங்கும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வராங்க. சூஃபாங் லியான்சிட்ட நீ எழுதுன மாதிரி இந்த லேடிக்கு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு பிலீவே பண்ணல போல இருக்குன்னு சொல்ல சூஃபாங் நீ மறுபடியும் என்னோட டைரியை படிச்சியான்னு சூஃபாங் மேல ஏறி காதை திருவ லியான்சி நான் சொல்றது கேள்வி உடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அந்த டைரியை படிச்சேன் என்ன விட்டுருன்னு சொல்ல லியான்சி சூஃபாங்க ஒன்னா வீட்டுக்கு போற வழியில சூஃபாங்கோட டீம்மேட்ஸ் லியான்சியோட ரூம்மேட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. சூஃபாங்க தான் அவங்க எல்லாருமே மீட் பண்ண லியான்சிக்கே தெரியாம இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியிருப்பான். அப்பதான் லியான்சி நீயோட கையில உள்ள ரிங்க பாத்துட்டு உனக்கும் சென்னுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க இல்ல என்கேஜ்மெண்ட் தான் மேரேஜுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல சூஃபாங்க அங்க இருந்து லியான்சி ஒரு தியேட்டர் கூட்டிட்டு போறான். அந்த படத்துக்கு சூஃபாங் லியான்சி தவிர வேற யாரும் இல்ல, லியான்சி இந்த தியேட்டர்ல யாருமே இல்ல நம்ம மட்டும் தான் தனியா இருக்கணும்.
சுஃபாங்க கிஸ் பண்ண சொல்றான். சுஃபாங் தலையிலேயே தட்டி ஒழுங்காருன்னு சொல்ல மூவி பார்த்துட்டு ஒன்னா வரும்போது லியான்சி சுஃபாங்கிட்ட மேரேஜ பத்தி பேசுறான். சுஃபாங் அதுக்கு என்ன இப்ப டைம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்ல சுஃபாங் நானும் நீ ரொம்ப நாள் லவ் பண்றோம், நீ அப்ராட்ல இருக்கும்போது நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், ஆனா நீ இப்போ நம்ம மேரேஜ பத்தி பேசினா அது லேட் ஆகட்டும்னு சொல்றேன்னு லியான்சி கோவப்பட சுஃபாங் லியான்சி சமாதானப்படுத்த நான் அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான். இப்ப லியான்சியோட வீட்டுல சுஃபாங் லியான்சிக்காக ஃபுட் ரெடி பண்ண லியான்சிட்ட நான் கோச் எனக்கு மீட் பண்ணும் போது இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வரப்போது அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல லியான்சியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. சுஃபாங் கண்டிப்பா மறுபடியும் ட்ரைனிங்காக லியான்சியை விட்டுட்டு போக வேண்டியதுன்னு லியான்சிக்கு அதில் வருத்தம் தான். ஆனா சுஃபாங்காக சந்தோஷமா இருக்க மாதிரி பேச வைக்க அதுக்கு அடுத்த நாள் சுஃபாங் லியான்சிக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க லியான்சி கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போக லியான்சி தூங்கிட்டு இருக்க மாட்டா. சுஃபாங் போறதுல விருப்பம் இல்லைங்கிறதால தூங்குற மாதிரி நடிச்சிருப்பா. அடுத்த ஃபியூ டேஸ்ல சுஃபாங்கோட இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்க போது லியான்சி அவளோட சில எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சுஃபாங்கோட மேட்சை பார்க்க வந்திருக்கா. லியான்சி மட்டையில கூடுவே நியூஸ் அண்ட் ஜிங் லியாங் எல்லாருமே ஒன்னா சுஃபாங்கோட மேட்சை பார்க்க வந்திருக்காங்க. அந்த மேட்ச்லயும் சுஃபாங்க எப்பவுமே காம்படிஷன்ல டஃப் கொடுக்குற டிங்குங்கிற அந்த பிளேயரும் வந்திருக்கான். நாளைக்கு நடக்க போற இன்டர்நேஷனல் சாம்பியன் ரவுண்டுக்காக இன்னைக்கு குவாலிஃபைட் மேட்ச் நடக்குது. சுஃபாங் ஏரோ டார்கெட் பண்ணும் போது அவட கோச் சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் சுஃபாங்கோட மைண்ட்ல ஓடுது. காம்படிஷனை பத்தியோ அதுல கிடைக்கிற பாயிண்ட்ஸோ எல்லாரிங்கோ எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது, நீ உட எய்மும் மட்டும்தான் போக்கஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே மேட்ச்ல சுஃபாங்கால பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண முடியலனா கூட நெக்ஸ்ட் டே மேட்சுக்கு செலக்ட் ஆயிட்டான். இப்ப நைட் சுஃபாங் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லியான்சி அங்க சுஃபாங்க மீட் பண்ண வரவும் சுஃபாங்கும் லியான்சியும் அடுத்து நடக்க போற மேட்சை பத்தியும் அவங்களோட ஃபியூச்சரை பத்தியும் இதுல நம்ம ஒன்னாதான் இருப்போம்னு பேசுறாங்க. லியான்சி நம்ம ஃபியூச்சர்ல ஒன்னா ஒரு ஃபேமிலியா இருப்போம், நான் பிரெக்னென்ட் ஆவேன், நமக்கு குழந்தைங்களும் பிறக்கும்னு ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சுஃபாங் பெஸ்டா மேட்சை பிளே பண்றான். ஏரோலாம் கரெக்டா எல்லோ பாயிண்ட்லயே பட்டு 10 points எடுத்துட்டு இருக்க சுஃபாங் கினியா டிங்கிங்கிற பிளேயர் டஃப் கொடுக்குற மாதிரியே ரெண்டு பேரும் ஒன்னா ஒவ்வொரு லெவலா போறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மத்த பிளேயர்ஸ் எல்லாம் டெர்மினேட் ஆனதால சுஃபாங்கும் டிங்கிங்கிற அந்த பிளேயருக்கு மட்டும்தான் இப்ப மேட்ச் நடக்குது. அந்த டைம்ல மழையும் பெய்ய ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடு கொடுக்குற மாதிரி பிளே பண்றாங்க. ரெண்டு பேருக்கு லாஸ்ட் 1 year தான் சான்ஸ் இருக்கு. டிங்கியோட டைம் வரும்போது டிங்கியும் கரெக்டா டார்கெட் பண்ணதால 10 points கிடைக்க இப்ப சுஃபாங்கோட டைம் வருது. சுஃபாங்கும் கரெக்டா 10 points எடுத்தா மேட்ச் ஈக்குவல் ஆயிடும். பாயிண்ட் ரெண்டு பேருக்கு ஒன்னா தான் இருக்கும். சுஃபாங் ஏரோவை கரெக்டா டார்கெட் பண்ணி ஷூட் பண்ண ஆல்ரெடி இருந்த ஏரோவுக்கு பின்னாடியே சுஃபாங்கோட ஏரோ ஷூட் பண்ண பர்ஃபெக்டான ஷாட்ங்கிறதால சுஃபாங் தான் அந்த மேட்ச்ல வின் பண்ணி இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகுறான். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக லியான்சி நியூசன் லியாங் ஜங் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. சுஃபாங்க்கு இன்னும் சில ஃபார்மாலிஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கதால அவனோட வெற்றியை செலிப்ரேட் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியல. நீயும் லியாங்கிட்ட நீங்க ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போறதா கேள்விப்பட்டேன், எப்போ போறீங்க? நான் ஒரு பையனுக்காக வெயிட் பண்றேன், அவன் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே நாங்கள் அப்ராட் போயிடுவோம்னு ஜெங்குக்காக வெயிட் பண்றதை இன்டெரக்டா சொல்ல லியான்சி அங்க இருக்க எல்லார்ட்டையும் அவங்க ஒன்னா இருந்த மூமெண்ட் எல்லாம் சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு ஸ்வீட் மூமெண்ட் ரிமெம்பர் ஆகுது. லியான்சி சுஃபாங்கோட இருந்தது, நீ ஜின்னோட இருந்த மூமெண்ட்ஸ், லியாங் ஜென்ன மீட் பண்ணதுன்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஸ்வீட் மூமெண்ட்ஸ் பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க சுஃபாங் லியான்சி கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வந்துருவேன், நம்ம ஹோம் டவுன்ல நீ எனக்காக வெயிட் பண்ணு, ஹோம் டவுனுக்கு போகும்போது நான் உங்ககிட்ட கொடுத்த பிளாக் பாக்ஸையும் மறக்காம கொண்டு போன்னு சொல்ல லியான்சி சுஃபாங் சொன்ன மாதிரி ஹோம் டவுன்ல சுஃபாங்காக வெயிட் பண்ண சுஃபாங் அங்க ஸ்கூல் சைக்கிள் எடுத்து லியான்சியை பிக்அப் பண்ணி சுஃபாங்கும் லியான்சியும் சைல்ட்ஹுட்ல யாருக்குமே தெரியாம அடிக்கடி போற ஹெலிபேடுக்கு சுஃபாங் லியான்சியை கூட்டிட்டு வர அந்த இடத்துக்கு சுஃபாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் லியான்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருப்பான். அங்க சுஃபாங் லியான்சிட்ட கொடுத்த பிளாக் பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்ல லியான்சி பாஸ்வேர்டை கேட்கவும் சுஃபாங் அதை நீயே கண்டுபிடின்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அந்த பிளாக் பாக்ஸ்க்காக ஒவ்வொரு காம்பினேஷனை சொல்றாங்க. அதுல நிறைய காம்பினேஷன் லியான்சி ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்பான். அப்பதான் ஜெங் லியான்சியோட நேம் வச்சு ஒரு காம்பினேஷன் சொல்லியிருப்பான், அது ஒர்க் ஆகுது. லியான்சி அந்த பிளாக் பாக்ஸ் ஓபன் பண்ண அதுல ஒரு ரிங் இருக்கு, லியான்சி ஃபிங்கர் சைஸோட பெருசா இருக்க சுஃபாங் அது என்னோட ரிங், உனக்கான ரிங் எங்கிட்ட இருக்குன்னு சுஃபாங் எல்லாருக்கும் முன்னாடி லியான்சி அங்க ப்ரொபோசல் பண்ண லியான்சி அதை அக்செப்ட் பண்ண இந்த பக்கம் லியாங் ஜெங்கோட காதலும் சேருது. அப்படியே கட் பண்ண சில மாதங்களுக்கு அப்புறம் சுஃபாங்கும் லியான்சியும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்ப லியான்சி பிரெக்னென்டா இருக்கா, ரெண்டு பேரும் வெக்கேஷனுக்காக ஒரு பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்ப லியான்சி ஒருவேளை நம்ம வாழ்ற லைஃப் ஒரு டிராமா வர்றது, நம்ம ஸ்டோரி எண்டிங்ல முடிஞ்சா நீ நானும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவோம்ல. அப்ப சுஃபாங் ஆனா நீ நானும் ரியல் லைஃப்ல தான் வாழ்றோம், எப்பவும் ஒன்னா தான் இருப்போம், நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ண விட்டுட்டு போக மாட்டேன்னு சுஃபாங் சொல்ல இப்ப இதோட தி பெஸ்ட் ஆஃப் யூ இன் மை மைண்ட் சைனீஸ் டிராமாவோட லாஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் நியூ டிராமால மீட் பண்ணுவோம்.